விமர்சனத்தினாலே எங்களை நிரப்பும் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை பலப்படுத்தும். 2 கொரிந்தியர் 5:6 நாம் எடுத்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எப்படி நடக்கிறோமா? தரிசித்து நடவாமல் இல்லையா? பல இடங்களுக்கு சென்று தரிசிக்கிற பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? மலைகளிலே சென்று தரிசனம் இல்லையா? 20-40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு திரும்பும் பொழுது வெறுமையாக இருக்கிற பிள்ளைகளை நம் உலகத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் நம்மை குறித்து சொல்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவன் தான் பதறாமல் நடப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் தான் தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையை காண்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் தரிசிக்க நாம் ஓடக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசிக்கணும். தேவன் ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்கிற ஒரு விசுவாசம். அல்லேலூயா. என்னை ரட்சித்த தேவன் அவர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு விசுவாசம். என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார், எனி நான் நீதியின் பாதையில் நடப்பேன் என்று சொல்கிற விசுவாசம். அல்லேலூயா. என்னுடைய நடை எந்த விதத்திலும் தளராது என்கிற ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசத்தின் படியே நமக்கு ஆக கடவுது என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாம் தரிசித்து நடக்கிற பிள்ளைகளை போல உலகத்திலே வாழாதவாறு விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற இந்த நடை நமக்குள்ளே வர வேண்டும். நம் நடைகளை விசுவாசத்தோட என்ன பண்ணும் எடுத்து வைக்க நாம் ஆசைப்பட்டோம் என்றால், நம்முடைய நடைகளை தேவன் விசுவாச நடையாய் கண்டார் என்றால், நாம் ஒரு நடை எடுத்து வைக்கும் பொழுது, ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? 2 அடி எடுத்து வைத்து நம்மை பக்கத்திலே வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாச நடையை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் கேட்போம். அல்லேலூயா. யோபு பக்தன் 34:21 எழுதுகிறதை பாருங்கள். யோபு 34:21 அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆனால் இங்க வேதம் சொல்கிறது, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறதா? அல்லேலூயா. எந்த வழியாக நாம் போகிறோம்? நம்முடைய வழிகளிலே நாம் விசுவாச நடை நடக்கிறோமா? விசுவாசத்தோட நாம் நடந்து சொல்கிறோமா என்று சொல்லி அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருந்தா அவருடைய நடைகளை எல்லாம் அவர் என்ன பண்றாரு? பார்க்கிறார். இந்த நடை விசுவாச நடையா அல்லது அவிசுவாச நடையா? தரிசித்து நடக்கிற நடையா இருக்கிறதா அல்லது விசுவாச நடக்கிற நடையா இருக்கிறதா என்று சொல்லி அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கண்கள் உங்களுடைய நடைகளை விசுவாச நடைகளாய் பார்க்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சங்கீதம் 37:23 வாசிங்க. சங்கீதம் 37. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாச நடை நடந்து போகிறவனுக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில், என்றது நல்ல மனுஷன். அல்லேலூயா. நல்ல மனுஷன் அவனே விசுவாசி என்று வேதம் சொல்கிறது. அவர் நல்ல மனுஷனுடைய நடைகள் என்ன பண்ணுமா? கர்த்தரால் உறுதிப்படுமா? அல்லேலூயா. உங்களுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசித்து நடக்கணும். தேவன் எனக்கு முன்பதாக செல்கிறார். தேவனின் வழிகளை அவர் வாய்க்க செய்கிறார். அவர் வைத்த வழியில் நடக்கிறேன் என்று சொல்கிற விசுவாச நடை. இந்த நடை நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், உங்கள் நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அதிலே நீங்கள் சறுக்க மாட்டீர்கள். அந்த நடையில நீங்கள் விழுந்து விட மாட்டீர்கள். அந்த நடையில ஒரு குழி இருக்காது, கொண்டு இருக்காது. நீங்க எப்படி போய் அதுல குதிரை ஓடுற மாதிரி நீங்க நடந்து செல்வீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அப்பேற்பட்ட பலத்தை கொடுத்து அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகம் சொல்கிறது, இந்த உலகம் அசுத்தமான கரிகளால் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் என்ன பண்றாங்க? சகுனம் பார்க்கிறாங்க இல்லையா? எந்த இடத்துல நீங்க போனாலும், எங்க போனாலும், இந்தியாவில் முக்கியமா எடுத்துட்டீங்கன்னா எதை பார்த்தாலும் சகுனம் இல்லையா? இவங்க வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, அப்பதான் ஒரு பூனை எழுந்திரிச்சு அந்த மாதிரி போகும் இல்லையா? அந்த பூனைக்கும் இவர் வெளியே வர்றதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இவர் என்ன பண்ணுவார்? உடனே திரும்பி வீட்டுக்குள்ள போயிடுவார். ஒய்ஃப் சொல்ல, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. என்ன? வெளியே உடனே பார்த்துட்டு எனக்கு தண்ணி கொடு.
சரி திரும்ப தண்ணி குடிச்சிட்டு வெளிய வரப்போ அதே போல எங்க போச்சுன்னா திரும்ப போவாரா நாலு முழுக்க அது போயிட்டு போயிட்டுனா நாலு வேலைக்கு போக மாட்டாரா என்ன சவுனம் பாக்குறாங்க தெரியுமா பள்ளி இருக்க பள்ளி என்ன சொல்றது நான் நல்ல வேலை அங்கே இல்ல அந்த பள்ளியெல்லாம் இல்லையா அந்த பள்ளி அது சத்தம் போடும் பசி வந்து அது சத்தம் போடும் அது சத்தம் போட்டா போச்சு இல்லையா ஏதோ நடக்க போகுதுன்றாங்க அப்படியே நடைகள்ல பாருங்க எதுவும் அவங்க நினைக்காத எந்த காரியமும் நடையில வரக்கூடாது ஆனால் தேவன் சொல்லுகிறாரு தேவனை ஒருவன் மனதிலே வைத்துக் கொண்டு விசுவாசமாய் அடியெடுத்து வைக்கும் பொழுது பூனை வளட்டு குறி வளட்டு என்ன வளட்டு உங்களுடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார் காலையில பாத்தீங்கன்னா நானும் ஒரு அஜ்மான் வர போயிட்டு வந்தோம் நாங்க ஒரு 7:30 போறதா பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா 7:30 தான் நாங்க கிளம்பணும் இல்ல அந்த காமெடி நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ பேச்சுவார்த்தை சொன்னாப்ல இந்த காமெடி நேரம் முன்னாள் நாங்க போயிருந்தா கூட நடந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்ல போன உடனே ஒரே மேகம் பாகும் பாக்குல ஒரே மேகம் திக்கா இருந்து அதான் ரோட்ல ஒரு அடி கூட தெரியல இருக்குது நாங்க அந்த ஃபர்ஸ்ட் சகமா தாண்டி ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பங்க் தாண்டி போறோம் ஒரு 10-15 வண்டி இருக்கும் அப்படி ஒவ்வொன்னா இடிச்சு 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 இருக்கு எல்லாம் பிக்கப் இடம் இருக்கு சின்ன காரம் இருக்கு பெரிய எல்லாம் அப்படி இடிச்சுட்டு எல்லாம் டேமேஜ் இடிச்சு அப்படி நிக்கிறாங்க ரொம்ப ரஷ்ஷா இருந்தது சரின்னு சொல்லி பாருங்க தள்ளி போறோம் போலீஸ்ன்னு இருக்கான் அங்க ரெண்டு கார் பல்கி அடிச்சு அங்க கிடக்கு எல்லாரும் ஒதுக்கி விட்டு இருக்காங்க திரும்ப நாங்க அப்படி போறோம் கொஞ்ச தூரம் தள்ளி போனோம் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா மூணு வண்டி பப்பட மாதிரி இருக்கு அது பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் நினைக்கிறேன் இந்த பாதுல வந்து அவ்வளவு ஸ்பீடா போயிருக்காங்க அப்படியே ரோட்ல உருண்டு பாத்தீங்கன்னா பப்படம் இருக்கும் அந்த மாதிரி நினைச்சு கிடக்கு வழியில அந்த ரோட்ல எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க என்ன தண்ணி அடிச்சுட்டான்னு பார்த்தா ரெண்டு காரு அப்படியே எரிஞ்சு ஒண்ணுமே இல்ல பாடிங்க பார்த்தீங்கன்னா பயங்கர கோரமா இருந்தது ஆனாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை காக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா 15 நிமிஷத்தை டிலே பண்ணி எங்களை போக வச்சு அதுல தப்பிக்க வச்சிருக்கிறார் அல்லேலூயா கர்த்தரை நீங்கள் வெளியே போகும் பொழுது இல்லையா ஸ்தோத்திரம் போட்டு ஜெபிச்சுட்டு நீங்க போனீர்கள் என்றால் தேவன் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவார் அல்லேலூயா பயணத்தை வாக்கி செய்வார் அல்லேலூயா அவரை எப்பொழுது முன்பதாக வைக்கணும் தாவீதா தான் சொல்லிட்டு இருக்கான் அவரை நான் எந்த எனக்கு கண்கள் முன்பதாக வைத்திருக்கிறேன் யார் எனக்கு எதிராக வந்தாலும் நான் அசைக்கப்படுதல் என்று சொல்லுகிறாங்க அல்லேலூயா அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பரிசுத்த நடை நடக்கணும் இல்லையா அந்த உலகம் அசுத்தத்திலே கிடக்கிறது பொல்லாங்கான்கள் கிடக்கிறது நம்முடைய நடை எப்படி இருக்கணுமா பரிசுத்தமா இருக்கணும் ஏன்னா நம்மை நடத்துகிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் அல்லேலூயா அப்ப அவரை நம்ம பார்க்கிற பொழுது என் மகன் எப்படி நடக்கிறான் பரிசுத்த சிந்தியோடு நடந்து போறான் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு உதவி செய்வார் அல்லேலூயா சரி இப்ப சப்ஜெக்ட் வருவோம் யோசுவா 3:13 வசனத்தை வாசிங்க யோசுவா 3:13 வசனம் சம்பவிப்பது என்னவென்றால் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் ஒரு அல்லாஹ் சொல்லுமா அல்லேலூயா சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் அவிசுவாச நடைகளினாலே 40 மனந்தரத்திலே அல்லல் பட்டார்கள் இல்லையா தன்னுடைய அவிசுவாச நடை காரணம் தேவன் அவர்களோடு கூட சென்றார் இல்லையா மேகஸ்தம்பமாய் அக்னிஸ்தம்பமாய் கூட சென்றார் ஆனால் இவர்களுக்குள்ள இருந்ததோ அவிசுவாசம் இவர்கள் அவிசுவாசத்தோட இவருடைய நடைகள் இருந்தன 40 இவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் இப்பொழுது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி 40 தாண்டி என்ன பண்றாங்க இப்போ கானானுக்குள்ள போவதுக்கு அடி எடுத்து வைக்கிறாங்க அங்க யோர்தான் அல்லேலூயா அந்த யோர்தான் பார்த்தீங்கன்னா அவங்க அடி எடுத்து வைக்கிற அந்த நாளிலே என்ன இருந்தா திரண்டு அந்த வெள்ளம் வந்து எப்படிதான் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறதா அப்ப தேவன் ஏன் அந்த நாளை இவர்களுக்காக முன்னுரித்தார் என்றால் இவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தக்கூடாது அல்லேலூயா இவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தக்கூடாது என்று அந்த பொங்கி வருகிற அந்த தண்ணீர் வருகிற அந்த காலம் வரையிலும் தேவன் இவர்களை காக்க வைத்தார்
இப்பொழுது அந்த யோர்தான் நதியிலே கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதியை பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்பொழுது 100 அடி தான் ஈஸியா கடந்துடலாம். நார்மலா போகப்போம் 100 அடி அகலம் ஈஸியா கடந்துடலாம் இவங்க போன அந்த இடத்துல. ஆனால் கரை புரண்டு வரும்பொழுது சாதாரண வெள்ளம் சாதாரண தண்ணி ஓடிக்கிறத காட்டிலும் 50 மடங்கு அதிகமான வெள்ளம் வருமா. யாரும் அந்த நாளில அந்த நேரங்களில அந்த ஆறுகளை கடக்க முடியாது, யோர்தானை கடக்க முடியாது. யாரும் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலினாலும் சரி எப்பேற்பட்ட வல்லவனாலும் சரி மாற முடியாது. கர்த்தருடைய கரம் அங்கே இறங்கும் வரையிலும் அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு காரியத்துக்காக தேவன் பார்த்திருந்து இப்பொழுது அவர்களை கொண்டு செல்கிறார். இப்பொழுது அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை இப்பொழுது நான் பார்க்க போகிறேன், எப்படி நீங்க அதை கடக்க போறீங்க இல்லையா. அப்போ இங்கே தேவனுடைய வார்த்தை எப்படி வெளிப்பட்டது, கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடுகிற தண்ணீர் ஓடாமல் குவியலாய் நிற்கும் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. மேலே இருந்து ஓடுகிற தண்ணீர் குவியலா நிற்க வேண்டும் என்றால் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியின் கால்கள் அந்த தண்ணீரிலே பட வேண்டுமா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இந்த அதிகாரத்தில் நீங்க வீட்டில வாசித்து பாத்தீங்கன்னா 7 முறை உடன்படிக்கை பெட்டி என்று வருகிறது. 7 முறை வருது உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும் பொழுது அது தேவன் வாசமா இருக்கிற இடத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. அது பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசமா இருக்கிற ஒரு இடம். அப்ப அந்த இடம் அந்த வாசமா இருக்க அந்த மகிமையை இவர்கள் என்ன பண்ணணும், தங்களோட கொண்டு போகணும். கொண்டு போனாதான் இவர்கள் அந்த ஆற்றை கடக்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா இந்த 4 ஆசாரியர்கள் மட்டும் இல்ல, நிறைய ஆசாரியர்கள் இருந்தாங்க இல்லையா, நிறைய ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த பெட்டியை சுமந்து போகிற ஆசாரியர்கள் கால்கள் பட்ட உடனே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பெட்டியை சுமந்து போகிற அந்த ஆசாரியர்கள் கால் பட்டு அந்த நதியும் திறக்கணும், இந்த ஜனங்களும் போகணும். அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்கள் போகிறதுக்கு அங்க ஒரு தேவனிடம் இருந்து ஒரு வார்த்தையும் வெளிப்பட்டது. அதே அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, இப்போ ஆசாரியர்கள் முன்பதாக போகிற ஆசாரியர்கள் உடன்பட்டியை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகணும், அவங்களுக்கு ஒரு கட்டளை. அவங்களுக்கு பின்னால போகிற பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்தணும். எப்படி ஆயத்தப்படுத்தணும், பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா. அப்போ உங்க வேதத்துல பார்க்கிறோம், நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும், பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆயத்தப்பட வேண்டும். அந்த நதியை நான் உங்களுக்கு திறப்பேன், திறக்கிறது நான் தான், ஆனால் அதை திறப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய நடைகள் உறுதியா இருக்கணும். எப்படி உறுதியா இருக்கும், நீங்கள் பரிசுத்தப்படணும். ஆசாரியர்கள் நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி உங்க தோல்ல வச்சிருக்கணும். அல்லேலூயா. இந்த ஆயத்தத்தோட நீங்கள் அந்த நதிக்கரையில வரும் பொழுது நான் இறங்கி என்ன பண்ணுவேன், யோர்தானை நான் பிளப்பேன். ஒரு அல்லையா சொல்லுவா. அல்லேலூயா. அப்ப எல்லாம் ஆயத்தத்தோட இவர்கள் செல்லும் பொழுது தடைகள் உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பாத்துறோம் இந்த காரியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவன் சும்மா அவர் தடைகளை உடைப்பதில்லை இல்லையா. அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய தடைகளை அவர் உடைக்கிறார் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் காரியத்தை சொல்லி அதை நாம் உடன்படிக்கும் பொழுது, அதை நாம் கேட்டு பணிந்து செய்யும் பொழுது நமக்காக அவர் என்ன பண்றாரு, அந்த தடைகளை உடைக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் அசட்டையா போனார்கள் என்றால், இந்த ஜனங்கள் அசட்டையா போயிருந்தார்கள் என்றால் அங்கே நதியை கடக்க முடியாமல் ஆயிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் யோசுவா சொன்னது போலே அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆகவே அங்கே என்ன பண்ணுகிறது, வேதத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள் பிரியாரமாக அங்க நடக்கிறது. வசனம் 14:16 வாசிங்க. வசனம் 14:16 இப்ப பாருங்க, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ. தண்ணீர் நின்று சாதாரண கடத்த
ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குனிந்து நின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஆசாரியரின் கால்கள் அப்படி பட்டவுடனே தண்ணி என்ன பிரவாகித்து வந்த தண்ணீர் அங்க அப்படியே அப்படி சொல்லு குவியலா குவிய தொடர்ந்தான். அல்லேலூயா. இது பாத்தீங்கன்னா நாம் சிந்திக்க முடியாத ஒரு காரியம் இல்லையா. ஓடி பிரவாகித்து ஓடி வருகிற வெள்ளம் இவர்கள் கால்கள் பட்டவுடனே எப்படி வருதான் அப்படி வந்தது மேலந்து வந்தது அப்படியே சுத்தி அப்படியே வந்துட்டதா அது சொல்லப்பட்டிருக்க. சாத்தானுக்கு அடுத்த அதாம் ஊர் வரையிலும் அது அப்படியே நிற்குதான். அப்ப தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவர் அதை என்ன பண்றாரு, நாம் அதை கடைபிடிக்கும் பொழுது நாம் அறியாத காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அல்லேலூயா. நாம் எதிர்பார்க்காத காரியங்களை அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. எப்போ அவர் செய்வாரு, அவர் சொல்லுக்கு நாம் கீழ்பட்டு நடக்கும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது. அல்லேலூயா. யாத்திராவும் 14 அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் அதுல 21 வசனம் 22 வசனம் சொல்கிறது, யோர்தான் மோசே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் ராமொழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார். போதும் ஏன்னா இங்க பாருங்க, மோசே கரங்களை என்ன பண்றான், மேல நோக்கி நீட்டுறான். சமுத்திரத்தின் மேலாக பணத்தை நோக்கி நீட்டுறான். ஆனா நீட்டின உடனே இங்க கடல் ரெண்டாய் பிளந்து விடவில்லை. நல்லா பார்த்தாங்க, யோர்தானுல ஆசாரியர்கள் கால் பட்டவுடனே உடனே அங்க பிரவாகித்து வந்த இந்த தண்ணி என்ன பண்ணுது, அப்படியே நிற்குது, அப்படி குயிலா நிற்குது. இங்க மோசே தேவன் சொன்ன பிரகாரமாகவே தன் கரத்தை நீட்டுகிறான். அங்க என்ன ஆகுது, உடனே சமுத்திரம் திறந்து விடவில்லை. ஏன், அந்த சமுத்திரத்தை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்த அந்த ஆரம்பம், அந்த முறுமுறுப்பு தேவனுடைய கண்களிலே அது விசுவாசமாய் படவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அவரு என்ன பண்றாரு, இரவு முழுவதும் அவங்கள சிந்திக்க வைக்கிறாரு. ராம் முழுவதும் கீழ்காற்று வீசப்பட்டு அங்க தண்ணியில என்ன பண்ணுது, வழிய உருவாய் கொண்டிருக்கிறது. பின்னால பார்வன் வந்து அங்க நின்று கொண்டிருக்கிறான். இப்ப எடப்பட்ட காலத்துல இவங்க பாதி பேர் முறுமுறுத்திருப்பாங்க, பாதி பேர் ஏண்டா வந்திருப்பாங்க இல்லையா, ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆனாலும் அதுலயும் கூட பாதி பேர் விசுவாசமா இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. தேவன் காரியத்தை செய்வார் சொல்லி இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த காரியத்துல எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லி அவர் நேரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. உடனே பிரிந்து விடவில்லை, அங்க நேரத்தை கொடுக்கிறார். ஆனால் அங்க பார்க்கிறோம், கரை புரண்டு ஓடி வருகிற அந்த யோர்தான் நதியிலே ஆசாரியர் கால் பட்டது. நான் சொன்னது போல பாத்தீங்கன்னா, சில வேளைகளிலே நாம் விசுவாசத்தோடு நடந்து செல்லும் பொழுதும் காரியங்கள் வாய்க்காத பொழுது நாம் என்ன பண்றோம், உடனே முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. ஏன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது, ஏன் இப்படி எனக்கு ஆகிறது என்று சொல்லி முறுமுறுத்து அந்த அந்த நடையை தேவன் விரும்புவாரா? அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்ணி என்ன பண்ணாங்க, தன்னுடைய கூடாரத்திலே முறுமுறுத்தார்கள் சொல்லி அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்னு தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள், அதன் ரிசல்ட் அதன் பிரதிபலிப்பு என்ன, கூடாரத்திலே முறுமுறுப்பு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியத்தை நாம் அசட்டை பண்ணும் பொழுது இந்த முறுமுறுப்பை சத்துரு நமக்குள்ள கொண்டு வந்துருவான். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்திலே அல்லது நம்முடைய பாதையிலே தடைகளை அதன் மூலமாக உருவாக்கி விடுவான். நம்முடைய இலக்கை நோக்கி நாம் போக முடியாதபடி அவன் அங்கே ஒரு பெரிய ஒரு பாறங்களை வைத்து விடுவான். அல்லேலூயா. விசுவாச ஓட்டத்திலே நாம் செல்லுகிற அந்த ஓட்டம் ஏன் விசுவாசித்து நடக்கிறார்கள் என்று சொன்னால், எது வந்தாலும் என் தேவன் உடைப்பார். அல்லேலூயா. எது வந்தாலும் என் தேவன் என் பாதையை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எனக்கு பாதையில வருகிற எல்லாவற்றையும், கல்லானாலும் சரி முள்ளானாலும் சரி, எல்லாவற்றையும் ஒரு எடுத்து போட்டு என்னை நடத்துவார் என்று சொல்லி எவன் ஒன்று விசுவாசம் நடக்கிறானோ அவனை அவர் நடக்க செய்வார். அவருடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார். அல்லே சொல்லுமா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லை பாதி பாதியா கேட்போம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு புத்தியா தான் இருக்கு, பாதி கேட்பாங்க பாதியே கேட்க விட்டுருவாங்க. அவர் சொன்னார்னா ஒரு காரியம் நம்ம அப்படியே செய்யணும். அவர் என்ன சொன்னார், இஸ்ரேல் ஜனங்களை
நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு செல்வேன் இல்லையா அப்ப அவர் சொல்லியிருக்காரு சும்மா கொண்டு வந்து வனாந்தரத்தில் அவர் போட்டுற மாட்டாரு ஆனா இடையில வருகிற சிவந்த சமுத்திரம் சொல்லும் பொழுது அவர் வாய்க்க செய்வார் இல்லையா வந்துன்னா அவர் வேற ஒரு வழியை உண்டாக்குவாரு என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள் என்றால் முழு இரவு அங்கே காக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு அல்லேலூயா உடனே அங்கே பிளவுபட்டு இருக்கும் உடனே அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள் அல்லேலூயா ஆனா அவருடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு வந்த உடனே அங்கே காக்க வேண்டிய நிலைமை அங்கே வந்தது ஆனா ஒரு கல்யாணத்திலே திராட்சரசம் குறைபட்டு போன பொழுது மரியாதையிடம் வர்றாங்க திராட்சரசம் குறைஞ்சு போச்சு என்ன பண்றது ஏன்னா அந்த அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா மேன்மையா கருதப்பட்டது இந்த திராட்சரசம் குறைபட்டு போச்சுன்னா அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப தாழ்மையா பேசிட்டு போவாங்களாம் அப்ப இவங்க வந்து சொல்றாங்க மரியாட்ட மரியாதை என்ன பண்றாங்க இயேசுவுக்கு கை காட்டுறாங்க அவர்கிட்ட போங்க அவர் என்ன சொல்றாரோ நீங்க அப்படியே செய்யுங்க அல்லேலூயா அவங்க போனாங்க அவர் சொன்னாரு அவங்க அப்படியே செஞ்சாங்க அங்க திராட்சரசம் குறைபட்டு போகவில்லை அல்லேலூயா அல்லேலூயா ஆனா அவங்க ஏன் அவர்கிட்ட ஏன் போனோம் நீங்க போய் பேசணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அங்க ஒருவேளை குறைபட்டிருக்கலாம் சொன்னதை அப்படியே செய்வதுதான் விசுவாசம் அல்லேலூயா அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யணும் சரி ஒரு காரியத்தை பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்து வாங்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனாயிருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான் போதும் மகா பராக்கிரமசாலியா இருந்த அந்த சீரியா தேசத்தின் படைத்தலைவனான நாகமான் இந்த வார்த்தை எப்படி முடிது குஷ்டரோகியா இருந்தான் மகா பராக்கிரமசாலி யுத்தத்தை முன்னின்று நடத்துகிறவன் திட்டங்களை போடுகிறவன் ஜெயமெடுப்பவன் ஆனால் அவனை எப்படி அந்த வசனம் முடியுதுன்னா அவன் குஷ்டரோகியா இருந்தான் அல்லேலூயா குஷ்டரோகியா இருந்தான் என்றால் அவனுடைய பதவி பறிக்கப்படும் அவன் வெளியேற்றப்படுவான் இல்லையா இந்த காலங்களில் எல்லா தேசங்களிலும் அப்பேற ஒரு சட்டம் ஏன்னா மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது வந்துன்னா அவங்க வெளியே தள்ளப்படுவாங்க இப்ப படைத்தலைவனா இருக்கிறான் பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறான் அவனுக்கு ஒரு ஐடியா இப்ப கொடுக்குறாங்க நீ இப்ப உடனே தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை போய் நிப்பார் அவரை போய் பார்த்தனா அவரை உனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவார் இல்ல உனக்கு ஒரு விடுதலை அவர் கட்டிடுவார் சொல்லுகிறார் இவன் போகிறான் நாகமான் வந்து எலிசாவிடம் போகிறான் போகும்பொழுது நாகமானை பார்த்த உடனே எலிசாவை பார்த்த உடனே எலிசா ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறாரு வசனம் 9:10 வாசிங்க அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவிடம் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி பாருங்க எலிசாவின் வாசலத்துல வந்துட்டான் யாரு சிரியா தேசத்தின் ராணுவ தளபதி ஆனா எலிசா என்ன பண்றான் வாசல்லாதான் இருக்காங்க எலிசா வெளியே வரல ஒரு ஆளை சொல்லி அனுப்புறான் என்ன சொல்றான் நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு அவன்கிட்ட போய் சொல்லு யோர்தான்ல போயிட்டு 7 தடவை ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் நாகமான் வந்து வெளியே வாசல் வெளியில நிக்கிறான் எலிசா உள்ள இருந்துட்டு ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றான் நீ போய் அந்த ஆள்கிட்ட சொல்லு யோர்தான் நதிக்கு போயிட்டு 7 தடவை மூங்க சொல்லு இந்த குஷ்டரோகமாயிட்டு மாறிவிடும் மறைந்துவிடும் என்று சொல்லுகிறான் இதை கேட்ட மாத்திரத்துல அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்து அந்த நாகமானுடைய 11 வாசிங்க கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வெளியே வந்து நின்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி அவன் அவனுடைய தேவனுடைய நாமத்திலே அவன் ஜெபித்து அவனுடைய கையை தொட்டு என்னை குணப்படுதா என்று சொல்லி நான் நம்பி வந்தேன் ஆனால் எங்களுடைய ஊர்ல நதிகள் இல்லையா என்று சொல்லி உக்கிரகத்தோடே திரும்பி போகிறான் அல்லேலூயா அல்லேலூயா இவன் சொன்னது பாருங்க அவன்கிட்ட போய் சொல்லுப்பா சின்ன காரியம் தான் யோர்தான் நதியில போயிட்டு 7 தடவை முங்கி அவன் போட்டு அவன் சுத்தமாயி போவான்
இத கேட்ட உடனே சொல்றான் எங்க ஊர்ல சிரியா தேசத்துல இல்லாத நதி அங்க இருக்கு நீ என்னை ஏளனப்படுத்துறதுக்கு என்ன சொல்ற இங்க போய் யோர்தான் நதியில என்னை மூழ்க சொல்ற சொல்லி உக்கிர கோபத்தோட அவன் போகிறான் அல்லேலூயா தேவனுடைய வார்த்தை சில வேளை நம்முடைய வாழ்க்கையில வந்து வரும்பொழுது நாம என்ன பண்றோம் உக்கிர கோபம் அடைந்து விடுகிறோம் அல்லேலூயா ஆனால் அதை நாம் சிந்தித்து பார்ப்பதில் இந்த வார்த்தை ஏன் நமக்கு வருகிறது ஏன் இடைப்படுகிறது இந்த வார்த்தை ஏன் என்ற விருப்பத்திற்கு மாறாக வருகிறது நான் இப்படியாக இருக்கும் என்று சொல்லி விரும்புகிறேன் அவங்க வார்த்தையோ வேறு விதமாய் வருகிறதே நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி நாம் என்ன பண்றோம் சில வேளையில உக்கிர கோபத்தோடு நாம் போய்விடுகிறோம் அப்படி போயிருந்தான நாகமான என்ன என்ன ஆயிருக்கும் அப்படியே இருந்திருப்பான் இல்லையா எல்லாவற்றையும் இழந்து எல்லாரும் ஒதுக்கப்பட்டு மறித்து போயிருப்பான் ஆனாலும் 14 வசனம் என்ன சொல்லுது பாருங்க இப்பொழுது நாகமான் மனம் திரும்பி என்ன பண்றான் வாரான் வந்து சாஃப்டா அந்த மாதிரி தோல் அந்த எல்லாம் மாறி அவருடைய தோல் அப்படி மாறிவிட்டதான் ஒரு அல்லையா சொல்லுவான் தேவனுடைய வார்த்தையின்படியே செய்த பொழுது அவனுக்கு விடுதலை கிடைத்தது உக்கிர கோபத்தோட அவன் போகும் பொழுது அவன் விடுதலையை பெற்றுக் கொள்ளாமல் அவன் என்ன பண்றான் விடுதலையை விட்டு அவன் கடந்து செல்கிறான் ஆனால் அவனுக்கு அந்த புத்தி திரும்பி வந்த பொழுது பலர் அட்வைஸை சொல்லி அந்த அட்வைஸ் கேட்டு அவன் திரும்பி வந்த பொழுது எழுதலை மூங்கி எழுதும் பொழுது அவனுக்கு என்ன பண்ணுது விடுதலை அங்கே கிடைக்கிறது தேவன் சொல்லுகிறதை கேட்கிறவன் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவன் பாக்கியவான் அல்லேலூயா அல்லேலூயா அவன் தான் விசுவாச நடை நடப்பான் யோவான் 4:46 வசனம் வாசிங்க யோவான் 4:46 வசனம் மறுபடியும் ராஜாவின் மனுஷன் குமாரன் ஒருவன் வியாதியா இருந்தான் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான்